ஓடி போ கிரகரன் சுத்து தே சுத்து தே சுத்து மாடு போய் புடிச்சு பார் அவளதே அப்படின்னே அக்கிரகரன் சுத்தி மாட்டுன்னு குத்தி தீக்கி போறதேங்க அவரா அஜித்து மாடு வருதுப்பா வந்தோடனே ஓடிப்பா வருதே வருதே ஐயப்பா அவடியா வருமே அதுலயே சுத்த சுத்து சுத்துதே ஐயோ ஐயப்பா போச்சே போச்சா ஓசிலே ஓட்டையா ஐயப்பா தேங்கா நம்ம என்னையா புடியா கட்டையில இல்லையா புடிச்சு தங்குங்க அவ்வளோதாயா சூப்பர்யா இதுவே ஆறுதலையா உடியா பாத்துக்கோமியா அடுத்து பாத்துக்கோமியா உடனே அவர் அஜித் மாடு ஐயா எப்பா ஆத்தேடி இந்த ஓட்டையா அஜித்னா அஜித் தான்பா மாடு வெற்றி படுது ஓடிப்போ மாடு வெற்றிப்பா மாடு வெற்றிப்பா ரைட்டு மாட்டுக்கு பரிசு வாங்கிட்டு போ சைக்கிளை கொடுத்து விடுப்பா தூக்கி போடுப்பா சைக்கிள் தூக்கி போடுப்பா அதான் வருதா ஓடிப்போ வருதே போச்சு அவனே அவருமே பதறுது அவனே அவருமே பதறுது அதேங்க அதே அங்க இருந்து கத்துறது கீழ அளவு கேட்கணும் காலை உச்சா தோட்டு ஜால குஜாலியை போட்டு டம்மு டம்முனு குத்தி கிளம்பணும் அப்படி ஆமாக்கா நம்ம கத்துறதே அப்படி ஆனா காலை அப்படின்னு முட்டி துண்டா தூக்கிட்டு போய் அவங்களுக்கு கட்டையில் வைக்கணும் அப்படிதே அப்படி கத்தணும் அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது அவுக்குறது அப்புறம் ஜெயிச்சு வர்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அது வாடிக்கையில் போய் நல்லா விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த ஜல்லிக்கிட்ட பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாடு அவுக்குற இதில் எல்லாமே அண்ணெல்லாம் வளர்க்குறத பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அண்ணெல்லாம் பிடி அண்ணெல்லாம் வளர்க்குறத பார்த்து அண்ணையெல்லாம் அப்படி போனாலே அப்படியே காலை அப்படியே கைக்கு வரும் பார்த்தீங்களா அதே அந்த விஷயத்துக்காண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலை ஏக்கா அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே மண்டை காஞ்சு போங்கக்கா அப்படி இப்படி மாடி தவி அங்கிட்டு தவி போனானே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்க்குறதுக்குள்ளே ஐயே எப்பா அவ்வளோதே மண்டை காஞ்சு போவோம் ஆனால் காலையெல்லாம் வெள்ளாண்டா போகணும் இல்லைன்னா நைட்டு போய் படுத்துடணும் ஜம்முண்டு அதெல்லாம் விடுங்க மாடுதே நம்மளுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு சாப்பாடுலாம் தூக்கி போடுங்க அங்கிட்டு காலை எனக்கு உயிருக்கா சின்ன வயசுலேருந்து ஆசை மாடு வாங்கி வளர்க்கணும்னு காலை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசை அது காலைலாம் ரொம்ப பிடிக்குங்கா எல்லாம் மாடு மாடுதான் கிடக்கும் எல்லாரும் மாடுதேன் எல்லாமே நாங்கள் போய் மாடு வாடியில் ரெண்டு விளாடுறது அந்த பேர் சொல்லி அவுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெருமை தான்க்கா காலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜல்லிக்கட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஆர்வமாக காலை வரதெல்லாம் பார்க்குறீங்க காலை விளையாடும் போதும் வீரர்கள் கட்டி அணைக்கும் போதும் மேலே உங்கள் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும் என்னென்னலாம் வந்துட்டு கத்தி என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம மொதல் வரதா ஓடிப்போ வருதே போச்சு அவனே அவருமே பதறுது அவனே அவருமே பதறுது அதேங்கா அதே அங்கே இருந்து கத்துறது கீழே அளவு கேட்கணும் காலை உச்சா தோட்டு ஜால குஜாலியை போட்டு டம்மு டம்முனு குத்தி கிளம்பணும் அப்படி ஆமாக்கா அப்படி அப்படி கத்தணும் கத்துனா நம்ம கத்துறதே அப்படி ஆனா காலை அப்படின்னு முட்டி துண்டா தூக்கிட்டு போய் அவங்களுக்கு கட்டையில வைக்கணும் அப்படிதே அப்படி கத்தணும் என்ன சொல்லுவேன் எப்படி கத்துவீங்க ஓடி போ கிரகரன் சுத்துதே சுத்துதே சுத்து மாடு போய் புடிச்சு பார் அவ்வளவுதே அப்படின்னு கிரகரன் சுத்தி மாட்டுன்னு குத்தி தூக்கி போறதேங்கா நீயே பயங்கரமா பேசுறியடா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நீ வர்ணனையாளர் மாதிரி பேசி பார்த்துருக்கியா இல்லையேக்கா சரி இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் இப்போ வந்துட்டு ஒரு மாடு வருது யாராச்சும் ஒரு மாடு பேர் சொல்லுங்க அவனியாபுரம் ஒரு பேர் என்னது அஜித் அஜித் அவர்களின் ஒரு பேர் கருப்பர் அவனியாபுரம் அஜித் அவர்களின் கருப்பு மாடு வருது அதுக்கு நீ என்ன சொல்லி இன்ட்ரோ கொடுத்து அது வந்துட்டு பயங்கரமா சுத்தி விளாடுது எல்லாரையும் பறக்க விடுது என்ன மாதிரி ஒரு வர்ணனை சொல்லுவ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும் வர மாடு இவர் மாடு இப்படி விளாட போகுது இப்படி விளாடுதுடியா அப்படின்ற மாதிரி அவனியா வர அஜித் மாடு வருதுப்பா வந்தோடனே ஓடிப்பா வருதே வருதே ஐயா எப்பா அவனியா வருமே அதுதே சுத்த சுத்து சுத்துதே ஐயோ ஐயா எப்பா போச்சே போச்சா ஓசிலே ஓட்டையா ஐயா எப்பா தேங்கா நம்ம வன்னியா வரால விளாடுற ஆட்டம்னா புரியலையே சூப்பர்யா இதுவே ஆறுதலையா உடியா பாத்துக்கோமியா அடுத்து பாத்துக்கோமியா அவ்வளோதாயா வெற்றி பெற்றது மாடு வெற்றி படுறது ஓடிப்போ மாடு வெற்றிப்பா மாடு வெற்றிப்பா ரைட்டு மாட்டுக்கு பரிசு மாட்டுக்கு மாட்டுக்கு பரிசு வாங்கிட்டு போ சைக்கிளை கொடுத்து விடுப்பா தூக்கி போடுப்பா சைக்கிள் தூக்கி போடுப்பா சிறப்பு பரிசா ஒரு பெரிய அண்டா தீடு போப்பா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மண்ணை பத்தி சொல்லு அவன்யாபுரம் வந்ததுனால இங்க வந்தா பாசம் தாங்க முக்கியமா நம்ம ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்தாலே பறக்க விடுறதே பார்க்க இடம் இருக்காது அப்படி இப்படின்னு பார்க்குறதே நம்ம பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆமாக்கா
அப்படி இப்படி தட்டி மாடிட்டு ஏறினாரே, இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இடத்த பிடிக்க நீ எப்படி போராடணும்? தவ்வ வண்டியே தம்முடுமுண்டு. எப்படி காலையில் இடம் பிடிக்க எத்தனை மணிக்கெலாம் போயிடுவீங்க? ஒரு 5 மணி 4 மணிக்கெலாம் போயிடணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நைட்டே போயிடணும். நீட்டா ஆமாக்கா, போனால் வருமா? ஒரு வருஷம்தான் நடக்குது. அவனியாபுரத்தில் இந்த காளையோட ஆட்டத்தை பார்க்க 4 மணி நைட்டே போய் உட்காந்துருவோம். நைட்டே கூட உட்காருவோம், எதுவும் தப்பே இல்லையே, உட்காருறதாங்க நம்ம. சரி காலையில் 6 மணிக்கு போய்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் போய் பார்த்தா எப்படி? சரி சரி, அவ்வளோதே மொச்சுருவாங்க, இடம்லாம் வாய்ப்பே கிடையாது. வெள்ளனா போனாதே இடம்லாம் பிடிக்க, இல்லைன்னா ஜெயிதே எதுவும் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு வருஷம் வருஷம் நீ பார்த்துருவியா எப்படி இருக்குன்னு சொல்லு. தரந்தேன் நொறுக்கல் தேன், தரம்னா தரந்தேன். அவனியாரம் ஜல்லிக்கட்டுனாலே அவனியாரனாலே ஜல்லிக்கட்டு தான். இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக அப்படியே ஜல்லிக்கட்டினாவே ஒரு ஜாலியாக வந்துட்டு பேசுகிற. உனக்கு காலை எவ்வளோ பிடிக்கும்? காலைனா எவ்வளோ உயிருன்னு சொல்லி. காலை பிடிக்காது, அப்படி கேட்க கூடாது. காலை எனக்கு உசுரே, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஏன், எதனால காலை மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு உனக்கு? அது அண்ணையெல்லாம் வளர்க்குறத பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அண்ணையெல்லாம் பிடி அண்ணையெல்லாம் வளர்க்குறத பார்த்து அண்ணையெல்லாம் அப்படி போனாலே அப்படியே காலை அப்படியே கைக்கு வரும் பார்த்தீங்களா? அதே அந்த விஷயத்துக்காண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலை. ஜல்லிக்கட்டு பிடிக்குமான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப பிடிக்கும் காதெல்லாம். ஏக்கா அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே மண்டை காஞ்சி போங்கக்கா. அப்படி இப்படி மாடி தவி அங்கிட்டு தவி போனானே, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்குறதுக்குள்ளே ஐயே எப்பா, அவ்வளோதே மண்டை காஞ்சி போவோம். இடம் பிடிக்கணும், இடம் பிடிக்கலாம் எதுவும் பண்ண முடியாதுக்கா, இடம் பிடிக்கலாம் எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். ஆனால் காலையில் வெள்ளனா போகணும், இல்லைன்னா நைட்டு போய் படுத்துடணும் ஜம்முண்டு. அதெல்லாம் விடுங்க, மாடுதே நம்மளுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு. சாப்பாடுலாம் தூக்கி போடுங்க அங்கிட்டு.